பெரியவங்கலாம் என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. சின்ன பசங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே உங்களை கூட்டிட்டு போயிட்டு சம்பந்தி நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்டார்ல, மறந்துட்டியானு? நடந்தது எல்லாம் விடுங்க பிரியமா, நாங்க ஒரு நாள் தானே டைம் கேக்குறோம். அப்படி ஒருவேளை எங்களால எதுவும் செய்ய முடியலன்னா நீங்க எந்த முடிவு வேணா எடுத்துக்கோங்க, நாங்க தடுக்க மாட்டோம். இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, உள்ளவா. சூர்யா, நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியல, ஆனா பாத்துடா, இது நம்ம பத்மாவோட வாழ்க்கை. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நாங்க பாத்துக்கோம். ஏன் சண்டை போடுறீங்க? பிளான் இல்லாமலேயே சாம் உனக்கு சிக்னல் கொடுப்பேன், எல்லாம் இருக்கு, அது சீக்ரெட். சூர்யா, நான் ஒண்ணா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்க வேண்டியது. இப்போ ஓகேவா? என்ன சார், எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும் சார். இந்த வீட்டில் உள்ள ஆளுங்க மாதிரி நான் ஒன்றும் லூசு கிடையாது. அவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும் போதும் அந்த பொண்ணு போலீஸ்காரி உங்க காதல என்னமோ சொன்னா, கரெக்டா? கரெக்டா சார், ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் சார். அந்த போலீஸ்காரி உங்களுக்கு வேண்டியதுங்கிறத மறந்துட்டேன் சார், சாரி சார். அந்த போலீஸ்காரி உங்க காதல ஏதோ சொன்னா, நீங்களும் மண்டையை இப்படி அப்படின்னு ஆட்டினீங்க, சரியா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த அமெரிக்காக்காரிய பார்த்தா, ஆச்சா? அதுக்கப்புறம் அந்த அமெரிக்காக்காரி சூர்யாவை பார்த்தா, ஆச்சா? சூர்யா அமெரிக்காக்காரிய பார்த்தா, ஆச்சா? இதுல எப்படியும் சந்துருவும் சேர்ந்துருவான். ஆக நாலு பேருமா பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி போய் நின்றுச்சுங்க. கரெக்டா சார், கரெக்டா சார், கரெக்டா சார். உன் கண்ல இருந்து எதுவுமே தப்ப முடியாது போல இருக்கே நாராயணா. பின்ன ஊருக்குள்ள வாவா சங்கத்தை நடத்துறேன்னா சும்மாவா சார்? என் கேரக உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். ஆமா, என்ன சார் பிளான்? வரதட்சண கேஸ்ல அந்த கிருஷ்ணனை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி, கரெக்டா சார்? இங்க வா. பார்த்துட்டேன். முட்டிக்கு முட்டி தட்ட போறது சரிதான், ஆனா கிருஷ்ணன் இல்ல, இந்த வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கானே அந்த திருடன, நிறைய சின்ன சின்ன எவிடன்ஸ் கிடைச்சாச்சு. ஒரே ஒரு சாலிட் எவிடன்ஸ் வேணும், அவ்வளவுதான். பாவி போலீஸே, எவ்வளவு தத்ரூபமா நடிச்சாலும் எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் நம்மளையே பிராக்கெட் பண்ணானே இந்த போலீஸ்காரன். அவனுக்கு எப்படி சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கும்? நான் தான் என் பாக்கெட்ல இருந்து கையை எடுக்கிறதே இல்லையே. சீக்கிரமா இவனை பேக் பண்ணணும், இல்ல அஞ்சுக்கும் பத்துக்குமே அலைவெட்டிருக்கும் போல இருக்கு. ஐயோ போலீஸு.
சூர்யா சார் ஃப்ளைட்ல போர்ட் பண்ணவே இல்லனா எங்க போயிருப்பாரு? பங்கஜியே இதை பத்தி ஓபனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. He's hiding something from me. I'm sure. அனு ஒருவேளை சேலஞ்சில் ஜெயிச்சிருவாளோ? எஸ் பங்கஜ். ஆஃபீஸ்க்கு வரலையா மீராஜி? ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இருக்கு, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சாரி, நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ, என்னமோ ஒரு டயர்ட்னஸ். வேலூருக்கு போயிட்டு வந்த டயர்டா மீராஜி? மீராஜி, ஹலோ. ஹலோ மீராஜி. ஆ பங்கஜ், ஐ எம் ஆன் தி லைன், டெல் மீ. நதிங் மீராஜி, நீங்க இப்ப மூட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். பை மீராஜி, பை. வெயிட் 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 பங்கஜ். எஸ் மீராஜி. பங்கஜ், சூர்யா சார் எங்க இருக்காரு? தெரியலையே. பங்கஜ் ப்ளீஸ், எனக்கு உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. I am the VP of this company. Why are you hiding this from me? மீராஜி, எனக்கு இப்ப வேற ஒரு கால் வருது. ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு மட்டும் கட் பண்றேன். நீங்க கெஸ் பண்ணது சரிதான். சார் ஸ்விஸ்க்கு போல, இந்தியால தான் இருக்காரு. சரி மீராஜி, பாய். என்ன கேட்டாலும் நீங்க ஒரே பதில் தான் சொல்ல போறீங்க. அதான் வாயை மூடிட்டு இருக்கலாமேன்னு. எஸ் வந்துட்டான். யாரு யாரு சார் அவரு? சார், நீங்க கேட்ட டீடைல்ஸ் இந்த ஃபைல்ல இருக்கு. குட், ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் இது, யாரும் பார்க்கல. இல்ல இல்ல சார், சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சிருக்குமோ? ஐயோ, சுந்தரம் சார்ட்ட நல்ல பேர் வாங்கணுமே. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எப்போ வேணா ஃபோன் பண்ணுங்க சார். வரேன் சார். நில்லுங்க. என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, அப்படியே போறீங்க? இவ்வளோ பெரிய சீனியர் ஆபீசர் நிக்கிறாரு, அவருக்கு ஒரு சல்யூட் கூட வைக்க மாட்டீங்களா? அந்த குண்டு பொம்பளை என்னடா சல்யூட்னா என்னன்னு கேக்குது. நீங்க என்னடா வந்தீங்க, ஒரு சீனியர் ஆபீசர் மரியாதை கூட இல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. வாட் இஸ் திஸ்? என்ன நடக்குதுங்க? கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா சார்? இவரு தான் நீங்க சொன்ன ஆளா? எஸ் எதுக்கும் பின்னால உதவும். ஒரு நாலஞ்சு போட்டோ எடுத்து வைங்க சார். இப்படி தள்ளிவாங்க, கொஞ்சம் போஸ் கொடுங்க சார். இன்னொரு போஸ் கொடுங்க. சரிங்க சார், நான் வரேன் சார். சார், என்ன வந்த ஆளு என்ன எதுக்காக விதவிதமா போட்டோ எடுத்தாரு? இத விதவிதமா போஸ்ட் கொடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கணும்டா. நெய்யே. ஏன் சார், ஏன்? உன் போட்டோவை திருடர்கள் ஜாக்கிரதை போர்டில் ஒட்டுறதுக்கு எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன ஐயோ, அவர் என்னை விட சீனியர் தெரியுமா உனக்கு? அவர்கிட்ட போய் ஏன் சல்யூட் அடிக்கலன்னு கேட்டா அதான் கடுப்பாயிட்டாரு. பார்த்தா அப்படி தெரியலையே சார். உன்னை பார்த்தா கூட நல்ல உன் மாதிரி இருக்கு, ஆனா நீ எவ்வளவு பெரிய. வேணாம் சார், வேணாம் ப்ளீஸ் சார். அந்த ஆளு அந்த சார் வரும்போது அவன் வரான்னு சொன்னீங்களே. ஏ சார், உன்னை கோத்து விடதா சார்? ஒரு நிமிஷம், ஒரு டவுட். என்ன? அவர் உங்களோட சீனியர் ஆபீசர் தானே? இங்கதான் யாருமே இல்லையே, நீங்க ஏன் அவருக்கு சல்யூட் அடிக்கல? தெரியும் சார்,
எல்லாம் எங்க அண்ணி அன்னபூர்ணியோட வேலை. கரெக்டா? ஏய், கரெக்ட் நாராயண், கீப் இட் அப். சிஸ்டர், நீங்க சொல்றது ஒர்க் அவுட் ஆகுமா? ரொம்ப சென்சிட்டிவான ஐடியாவா இருக்கே. இந்த விஷயம் இவ்ளோ சென்சிட்டிவா இருக்கும்போது வேற எந்த ஐடியாவும் வொர்க் அவுட் ஆகாது. நாம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். கரெக்ட்டா லூ, நீ சொல்றது நிச்சயமா வொர்க் அவுட் ஆகும். ஸ்ரீனிவாசன் பிரதர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிச்சயம் அவங்க அப்பாவை தலை முழுகிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துருவாரு. ஒருவேளை அப்படி வரலனா உங்களை கொல்ல போறேன். நோ சாம், இது ஒன்னும் விளையாட்டு காரியம் இல்ல. பிளான் பி வேண்டாமா? ஏன்பா, நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. தலை சுத்துதுப்பா. பிளான் ஏவே புரியல, இதுல வேற பிளான் பியா? ஏதாவது கொஞ்சம் விளக்கமா சொல்லு சூர்யா. அனு மேடம், ஒரு நிமிஷம். என்ன சுந்தரம், நீங்க ரகசியமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு ஓபன் வாய்ஸ்லயே பேசிட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்கிறது எனக்கு தெளிவா கேட்டுடுச்சு சார். இங்கதான் எங்கேயோ சார் போதும். ஆனா உன்ன தேட ஆரம்பிச்சிருக்கீங்களே, எதுவா இருந்தாலும் கீழே போய் பேசிக்கலாம் சார். சார், அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கலனா என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு சார். நீங்க கீழே போங்க, ஒரு 5 மினிட்ஸ். வேண்டாம், நான் கீழே வர. வாங்க போலாம். அக்கா, இதுல ஒரு கையெழுத்து. என்ன பத்திரம் பா இது? முதல்ல அக்கா கையெழுத்து போடட்டும், அப்புறம் பாக்கலாம். ஏய் சும்மா, விடுதலை பத்திரம். சென்னை மாவட்டம் மயிலாப்பூர் சிவா தெருவை சேர்ந்த கிருஷ்ணனின் ஒரே மகனாகிய சீனிவாசன். ஏ, என்னப்பா சூர்யா, இதத்தான் நீங்க 4 பேரும் பிளான் ஏ பிளான் பி பேசிட்டு இருந்தீங்களா? அங்கிள் பயப்படாதீங்க, இது ஒரு சின்ன ஆக்ஷன் அவ்வளவுதான். என்ன சாமி இது? இது சின்ன ஆக்ஷனா? ஏமா, விடுதலை பத்திரம் என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு அப்படியே ஈரக்குல நடுங்குதுமா. கல்யாணம் ஆகி இன்னும் மஞ்ச கயிறு கூட காயல, அதுக்குள்ள விடுதலை பத்திரம் அது இதுன்னு ஆரம்பிக்கிறீங்க? என்ன பொண்ணுங்க நீங்களா? சின்னமாமா, இது ஒரு ஜஸ்ட் ஆயுதம் தான். வெறும் பேப்பர்லயே பத்மானியோட வாழ்க்கை இருக்கு. எல்லாம் யோசிச்சுதான் பண்றோம், பயப்படாதீங்க. அக்காவோட வாழ்க்கையில எங்களுக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? அங்கிள், நானும் ஒரு பொண்ணுதான். எனக்கு தெரியாத அது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு. ஜஸ்ட் ஒரு பேப்பர், ஏன் அதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அப்படி இல்ல சாம், இத பாரு, இது கிராமம். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டு விஷயம் கிடையாது. சூர்யா, அதை பாரு, நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுடா, நீ கொஞ்சம் பாத்து செய்ப்பா. பத்மாவும் என் பொண்ணு மாதிரிதான். இல்ல ஜெயந்தி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இத பாருங்கப்பா, இதோட இதை விட்டுடுங்க. அண்ணனும் அண்ணியும் சம்பந்தி கால விழுந்தாவது இந்த பிரச்சனைய தீர்த்து விட்டு. நீங்களா ஏதாவது 7.5 எடுத்து விட்டுடாதீங்க, புரியுதா? ஏய் பத்மா, பத்மா, பத்மா வேணாமா? வேணாமா பத்மா, வேணா. என்ன தேவ? அம்மா வேண்டாமா சொன்ன கேளு, வேண்டாமா. என்னம்மா கையெழுத்து போட்டா?
சத்தப்பா, என் வாழ்க்கை இந்த பேப்பர் தான் முடிவு பண்ணுன்னு நான் நம்பல. எனக்கு அவரை பத்தி தெரியும். நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் அவரை விட்டுட்டு போற ஆள் இல்லை. அவருக்கு அப்பானா கொஞ்சம் பயம். இவ்வளவு பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். இந்த பேப்பருக்கு நீங்களே இப்படி அலர்னீங்களே, அவரு ஆடி போயிடுவாரு. ஒன்னும் ஆகாது சித்தப்பா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், பாத்துக்கலாம். என்னமா இப்படி சொல்லிட்டு போறாங்க? எதுக்கும் ஒரு வார்த்தை அத்தை கிட்ட சொல்லிடலாம். அண்ணமாவுக்கு இப்ப சொல்ல வேண்டாமா? அப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப சொன்னா அண்ணமா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, ஏதாவது ஆயிடு போது. ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். திடீர்னு நல்ல வேணான்னு சொன்னா நான் பயந்து போய் ஓகே சொல்றது கேனேங்கண்ணா. நிலத்தோட வேல்யூ என்ன இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல, இனிமே விட மாட்டேன். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே புரியலனே. திடீர்னு காரை போட்டு வந்துட்டு கேன்சல் பண்ணுங்கன்னு அந்த அம்மாவும் சாரும் ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதை பத்தியே இன்னும் பேசிட்டு இருக்கீங்க, வேற பார்ட்டியை பாருங்க. அதே வேலைக்கு பேசுங்க, கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வந்துடும். சரிங்கண்ணே, நான் வரேண்ணே. கிளம்புறேண்ணே. வணக்கம் தம்பி. அண்ணனை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். கையில என்ன ஃபைலு? ஓ, பத்திரமா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த அம்மா ஒத்துட்டாங்களா? பத்மா பேர்ல முடிக்க போறீங்களா, என் பையன் பேர்ல முடிக்க போறீங்களா, எப்படி முடிக்க போறீங்க? மொத்தமா முடிக்க போறோம் அங்கிள். உங்க பையன் ஒரு கையெழுத்து போட்டார்னா எல்லாம் ஓவர். ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கே போகாது, எப்படி ஒரு கையெழுத்துல முடிப்பீங்க? ஓ, இன்னைக்கு நாலு பேருக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டு நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஏன் நின்று பேசுறீங்க? வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். என்னடா பாக்குற, உன் பேர்ல பத்திரம் எதை கொண்டு வந்துருக்காங்க பாரு, கையெழுத்து போடு முதல்ல. பத்திரம் தான் அங்கிள், நீங்க நினைக்கிற மாதிரி நில பத்திரம் இல்ல, விடுதலை பத்திரம். அப்படி வரீங்க உடனே நான் பயந்துடணும். ஆமா, இந்த பிரில்லியன் பிளான போட்டது யாரு? இவர்கிட்ட என்ன பேச்சு? சீக்கிரம் சைன் பண்ணுங்க பிரதர், 1000 வேலை இருக்கு. கோர்ட்டுக்கு போகணும், நல்ல லாயரை பாக்கணும். பத்மா அன்னைக்கு சொத்துக்கு ஆசைப்படாத, அப்பாவுக்கு அடிமையா இருக்காத நல்ல பையனா பாக்கணும். ஆ, சீக்கிரம். சிஸ்டர். சிஸ்டரா? இது எப்பல இருந்து? பழசெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா பிரதர்? சாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சைன் போட சொல்லு. வந்த உடனே சைன் போட்டுருவாருன்னு சொன்ன, இவ்வளவு யோசிக்கிறாரு. பத்மா சைன் பண்ணிருக்கலா சிஸ்டர்? இது என்ன கேள்வி? அக்கா சைன் பண்ணாமல ஃபைல தூக்கி நாங்க இவ்வளவு தூரம் வருவோம்? கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, வீட்லயே விட்டுட்டு வர தெரிஞ்சதுல, இப்ப என்ன கையெழுத்து போட்டுட்டாலும் கேள்வி மட்டும் கேக்குறீங்க? பிளாக் காஃபி அந்த ஃபைல பிரதர் கிட்ட காட்டுங்க, டவுட் இருந்தா பாத்துக்கிட்டோம். என்ன பத்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா? அவங்க எங்க சொன்னாங்க? நீங்க சொன்னீங்க, அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க. ஷோ, சீக்கிரம் சைன் பண்ணுங்க பிரதர். சும்மா நிறுத்துங்கப்பா. சின்ன பசங்க நாட்டாமங்கிறது சரியா தான் இருக்கு. நாலு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன பையனை மிரட்டி கைத்த வாங்க பாக்குறீங்க? கைத்தெல்லாம் போட முடியாது. என் பையனை பொம்மை நினைச்சீங்களா? கைத்து போடுன்னு சொன்ன ஒண்ணு தலையாட்டு கைது போடுறதுக்கு? பொம்மை மாதிரி தானே அங்கிள் நீங்க அவரை நடத்துறீங்க, என்னமோ புதுசா கேக்குறீங்க. சைன் போட சொல்லுங்க. அங்கிள், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓர பேசிட்டே போறீங்க. அங்கிள், 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 அங்கிள்!
சின்ன அங்கிள், டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நூச்சலா கையெழுத்து போட்டு ஈஸியா டிரைவர் சொல்லலாம்னு பிளான் பண்றீங்களா? கோர்ட்டுக்கு போங்க, எப்படி டைவர்ஸ் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. கோர்ட்ல காரணம் கேட்டா அண்ணம்மா தான் எங்களை பிரிக்க ட்ரை பண்றாங்கன்னு என் பையன் சொல்லுவான். அண்ணம்மா கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க. அதுக்கு மீறி கோர்ட் டைவர்ஸ் கொடுத்தா யோ வெல்கம், வாங்கிக்கோங்க. இப்போ கிளம்புங்க. என்ன திரு திருன்னு மொய்க்கிறீங்க? டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ் இந்த நாளில் ஒன்று கூட இன்னைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த நாளும் சேர்ந்து டைவர்ஸ் வாங்க வந்திருக்குங்க. விளங்கின நாடு, வாங்க கிளம்புங்க. அவுட். பத்மா, பத்மா, நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். நம்ம பசங்க அங்க போயிருக்காங்கல்ல, அவங்க பேசி நல்ல விஷயமா சொல்லுவாங்க. அக்கா, காலையில இருந்து ரெண்டு பேரும் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, உடம்பு என்னத்துக்காகிறது? இந்தாங்க இந்த ஜூஸ் ஆவது குடிங்க. ஒரு நாள் தான் இன்னைக்கு, ஒரு நாள் மட்டும்தான். நாளைக்கு நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்ப வந்து எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்படி சொத பிரிச்சேன்? நம்ம ப்ராஜெக்ட் அட்டர் ஃப்ளாப். போய் கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் ஆகும். அந்த ஆளு நாலு சாத்து சாத்தி இருந்தா, ப்ராஜெக்ட் ஃப்ளாப்பா இருந்தாலும் அந்த ஆளு நாலு அடி அடிச்சோங்கிற திருப்தியாவது இருந்திருக்கும். யார் என் பேச்சை கேட்டீங்க? விடுதலை பத்திரமா, அதுல ஒரு கையெழுத்து போடணுமா? உடனே அந்த ஆள் நம்மளை விட குயிக்கா யோசிச்சு அதை கிழிச்சு போட்டாரு. உடனே அடிக்கணும் குத்தணும்னு ஆரம்பிக்காது சந்திரு. ஆமா, நீங்க மட்டும் மயில் வாங்கினு தடிச்சீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா, நானும் வந்து அடிச்சிருப்பேன்ல. சிரிக்காத சாம், காண்டாவது எனக்கு. நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படி பண்ணா நம்ம மானம் மரியாதைன்னு பம்புவோன்னு பிளான் பண்ணி பண்ணிருக்காரு. அதுக்கு மாமாவும் ஜால்ரா. மாமா நடந்துகிட்ட விதம்தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. பாவம் பத்மாக்கா, இது எப்படிதான் ஜீர்ணிச்சுக்கிட்டாங்களோ. ஆனா இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் பிரதர் கொஞ்சம் பயப்பட்ட மாதிரி தெரியல. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஒருவேளை உங்க ரெண்டு பேருக்கும் இலகின மனசுனால அப்படி தோணி இருக்கும், எனக்குலாம் அப்படி தோணல. ஆமா, எனக்கும் அப்படி தோணல. என்ன ஆம்பளை இந்த ஆள் எல்லாம்? பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா பதற வேண்டாம். எல்கேஜி பையன் மாதிரி அப்பா பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. சந்துரு, ஏன் இவ்வளவு கோவப்படுற? இது உனோட அக்கா லைஃப். வீட்டுல வச்சு பேசினா அக்கா வருத்தப்படுவாளோன்னு அடக்கிக்கிட்டு இருந்தேன். கடுப்பாவது சார். கோ சந்துரு, இவ்வளவு டென்ஷன் நல்லதில்லை. நடந்ததையே பத்தி புலம்பிட்டு இருக்கீங்க. பொம்பளையா பிறந்துட்டாலே இதெல்லாம் தாண்டி வந்துதான் ஆகணும். எவ்வளவு நேரம் நீ இப்படி சாப்பிடாமலே இருப்ப? நடக்கிறது நடந்துகிட்டேதான் இருக்கும். அதை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு உடம்புல சக்தி வேண்டாமா? இந்தாமா கொஞ்சமாவது சாப்பிடு. இல்ல சித்தி, எனக்கு வேண்டாம். இது பாருமா, படபடன்னு பேப்பரை பிடிங்க கையெழுத்து போட்டேன்.
இப்போ நீ பயந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உங்க மாமனார் பெரிய தில்லாலங்கடியா இருக்காரு, மாப்பிள்ள அவங்க அப்பானா அப்படி நடுங்கிறாரு. நீ வேற கையெழுத்த போட்டு தொலைச்சிட்ட, இது எதுவுமே அண்ணம்மாக்கு தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆகும்னு தான் எனக்கு ஒரே பயமா இருக்கு. சித்தி, அந்த ஜூஸ் கொடுங்க. சித்தப்பா, என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் அவர் என்னை தேடி வருவாரு. அதுக்காக அவரை நீங்க குத்தம் சொல்லாதீங்க. பத்மா, நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிதான் மூணு முடிச்சு கழுத்துல ஏறின உடனே பொண்ணுங்களுக்கு புருஷன் மேல இவ்வளவு உரிமை வருதோ? ஆனா இவள மாதிரி மாப்பிளையும் நினைக்கணுமே ஜெயந்தி. அதா அவ அவ்வளவு நம்பிக்கையா பேசுறாள்ங்க. அவதான் மாப்பிள்ள கூட வாழ்ந்தவ, அவளுக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிட போது? அதுவும் சரிதான். பத்மா, மாப்பிளைய குத்தம் சொல்லணும்னு நான் சொல்லல, என் மனசுக்கு பட்டது நான் சொன்னேன். இத பாருமா, மாப்பிள்ள வந்துட்டார்ல, உன்னை விட எங்க எல்லாருக்கும் தான் சந்தோஷம். சரி, அங்க உன் தம்பி சந்திரவும் போயிருக்கான். பேசிட்டு இருக்கும் போது அவன் பாட்டுக்கு பாட்டுன்னு கைய நீட்டுருவான், போவாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். என்ன நடந்ததுன்னு ஒரு போன் பண்ணி கேளுமா. கடவுளே, இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப முடியுமோ என்னமோ. பத்மா, சூரிய கிட்ட மட்டும் பேசு, சந்திரு அங்கிருந்து ஏதாவது போன்ல பேசினா ஏதாவது பிரச்சனை எடுப்பதுமா? யாரு? என் ஃப்ரெண்டு, அப்புறமா பேசுறேன். இப்ப பத்மாக்காவுக்கு என்ன சொல்றது? பிளான் ஃப்ளாப்னு சொன்னா ரொம்ப நொறுங்கி போயிடுவாங்களே. இப்ப என்ன பண்றது? ஹலோ, என்ன இது, ஆளாளுக்கு ஆஃப் ஆயிடுறீங்க? வாட் ஹேப்பன்? நதிங். இந்த ஸ்ரீனிவாசன் பிரதர் நம்ம வீட்டுக்கு வந்து பத்மா அண்ணி தான் வேணும்னு தவம் கடந்தாரு. ஆனா இப்ப என்னடானா, இந்த பசங்களையும் நம்ப கூடாதுப்பா. ஹலோ, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ப்பா. அனு, நீயே சொல்ல, நான் இப்ப சொன்னது தப்பா? சைட் அடிக்கும் போது பின்னாடியே சுத்துறது, நாம சரின்னு சிக்னல் கொடுத்ததும் அப்படியே லூஸ்ல விட்டுட்டு போயிடுறது, அதானே பசங்க? என்ன சாம், எங்க ஊருக்கு வந்து நாங்க காலேஜ்ல பேசுற மாதிரி பேசுற? சிஸ்டர், முதல்ல அவ சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அவ சொன்னதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாமா பண்ணது தப்புதான், அதுக்காக எல்லா பசங்களுமே அப்படி இருப்பாங்களா? எல்லா பசங்களும் அப்படினு சொல்ல முடியாது. அது என்ன, அது நாளைக்கு அம்மாமா ஒன்னு சொன்னா அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அப்படியே அவங்க பின்னாடி போய் நிக்க மாட்டீங்க? நானா மாமா மாதிரி ஒண்ணும் பயப்பட மாட்டேன். என்ன, பிளாக் காஃபி வாயே திறக்க மாட்டீங்குது? அர்ஜென்ட் கால்னா பேசுங்க பிரதர். இல்ல சிஸ்டர், நான் அப்புறம் பேசிக்கிறேன். பாவம் பத்மாக்கா, என்னெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தாங்களோ, இப்ப எப்படி அவங்க கிட்ட சொல்றது? பத்மா, என்னாச்சு, சூர்யா போன் எடுக்கல? திருப்பி கட் பண்ற சித்தப்பா. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த ஆள் என்ன சொன்னாரோ தெரியல, இந்த பசங்க என்ன பண்ணிச்சுங்களோ, இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன சொல்லுவாங்களோ தெரியல. ஐயோ, முதல்ல நீங்க புலம்பாதீங்க. அவங்க நாலு பேர் என்ன சின்ன பசங்களா? படிச்ச பசங்க, விவரமான பசங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு, அப்படியே போய் அவங்க பத்மா வாழ்க்கை இல்லைன்னு பண்ணிடுவாங்களா என்ன? என்னங்க நீங்க வேற, அவளே பாவம் பயந்துருக்கா? நீ எதுக்கும் கவலைப்படாத பத்மா, எல்லாம் கண்ணு, நம்ம குடும்பத்து மேல இருக்கிற திருஷ்டி. ஆனா நான் சொல்றேன் பாரு, இன்னையோட உன் பிரச்சனை கண்டிப்பா சரியாயிடும். ஆமா பத்மா, இன்னையோட உன் கஷ்டம் எல்லாம் சரியாயிடும். நீ கவலைப்படாம நிம்மதியா இருமா. One minute பேசலாமா, இல்ல ஏதாவது அர்ஜென்ட்டான கால் இருக்கா? மீரா ஜி, anger is not good. எனக்கு என்ன கோவம், நான் யார் இந்த ஆபீஸ்ல? சாதாரண விபி, சொல்றத செய்யற ஒரு வேலைக்காரி, ஹை சாலரிட் வேலைக்காரி, அவ்வளவுதான் பங்கஜ். மீரா ஜி, நீங்க கொஞ்ச நாளாவே உங்க மூட்ல இல்ல, வார்த்தைகள் எல்லாம் தப்பாவே வருது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை.
கரெக்ட் கரெக்ட், கடமை மட்டும் செய்யணும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இழுத்து போட்டு செஞ்ச வேலைக்கெல்லாம் என்ன மரியாதை கிடைக்கும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு பங்கஜ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, ஏதாவது இருந்தாதான் உங்ககிட்ட பேசணும் இல்ல? எப்போ இருந்து பங்கஜ் நீங்களும் என்கிட்ட இருந்து விலகிட்டீங்களா? பி ஃபிராங்க் பங்கஜ். மேடம், உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க நேரடியா கேக்குறேன், சொல்லுங்க. சூர்யா சார் இப்போ எங்க இருக்காரு? அதான் சொன்னே, நீங்க சொன்னது சார் ஸ்விஸ்க்கு போகலன்னு. நான் கேக்குறது சார் இப்போ எங்க இருக்காருன்னு. அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்காவது தெரியுமா இல்ல உங்ககிட்டயும் சொல்லலையா? மீராஜி, சார் ஃபாரின்லயே இருக்காருன்னு நினைச்சுக்கோங்க, அதனால நமக்கு என்ன லாஸ்? வாவ் வாவ், கலக்குறீங்க பங்கஜி. அதனால என்ன, நமக்கு என்ன லாஸ்? ஒண்ணும் கிடையாது. சார் ஸ்விஸ்ல கான்ஃபரன்ஸ்ல இருக்காரு. ஹே மீரா, நீ ஃபூல், சார் ஸ்விஸ்ல இருக்காருடி. மீரா மேடம். பங்கஜ், ஐ டோன்ட் ஹேவ் டைம். சார் எங்க போயிருக்காருன்னு உங்ககிட்ட சொன்னாரா இல்லையா? போகும்போது என்கிட்ட போய் சொல்லிட்டு தான் போனாரு, ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார் எங்க இருக்காருன்னு. அதானே உங்க டியூட்டி, நீங்க தானே செக்யூரிட்டி ஹெட். டியூட்டிங்கிறதுனால கண்டுபிடிக்கல மேடம், நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க எங்க இருக்காங்கன்னு நாம நிஜமாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்க மேல உண்மையான அக்கறை இருந்தா. ஓஹோ, அப்படி? யூ மீன் எனக்கு சார் மேல எந்த விதமான அக்கறையும் இல்ல? காட் இட் பங்கஜ், காட் இட். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மீ கிளியர். மீராஜி, ஏன் இவ்வளவு வெறி, ஏன் இவ்வளவு கோவம்? யார் மேல கோவம் உங்களுக்கு? ஏன் மேலயா இல்ல சார் மேலயா இல்ல உங்க மேலயே? வா, உங்களுக்கு இப்ப என்ன தெரியணும் சார் எங்க இருக்காருன்னு தானே? தேவையில்லை பங்கஜ், நாட் நெசசரி. எனக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, ஏன்னா சார் மேல எனக்கோ அக்கறை இருக்கு, அதுவும் உங்களை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சார், நீங்களும் வேலூர் போயிட்டீங்களா? நாங்க உங்களுக்கு எப்படி செக்யூரிட்டி கொடுக்கறதுன்னு யோசிச்சா நீங்க அனோக்கு செக்யூரிட்டியா போயிருக்கீங்களா? ஐ கான்ட் பிலீவ் திஸ் சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் டைக்கோன் அந்த அனோக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியாதா? திஸ் இஸ் ரியலி டூ மச் சார். அந்த அனு சேலஞ்சில் ஜெயிக்கணும்னு நீங்க எப்படி எல்லாம் பண்றீங்களா சார்? அனு, நிச்சயம் உன ஜெயிக்க விட மாட்டேன். ஐ எம் ஷியூர் யூ ஆர் நாட் பார்ன் டு வின். என்னம்மா இது, பத்மா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? போடாம உன்னதான் கட்டிக்க வேணும். ஒத்த கால நின்னு கட்டிக்கிட்ட பொண்ண இப்படி வீட்டோட வா விட்டுட்டு வருவீங்க? அப்பாவ அப்படிதானடா பண்ணுவா? அவ பண்ணதுல எந்த தப்புமே இல்லடா. ஆம்பளைக்கு மட்டும்தான் ரோஷமா, பொம்பளைக்கு இல்லையா? அவ இந்த காலத்து பொண்ணுடா, என்ன மாதிரி விதியேன்னு வடிச்சு கூட்டிட்டு இருப்பாளா? என்னம்மா நீங்களும் இப்படி சொல்றீங்க? அப்பா பேசும்போது என்னால எதிர்த்து பேச முடியலமா? டேய், அவரை நீ எதிர்த்து பேச வேணாண்டா. ஆனா நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே. இப்ப வந்து பத்மா கையெழுத்து போட்டுட்டான்னு வருத்தப்படுறியே, அதுக்கு என்ன அர்த்தம்? எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரிஞ்சுதான் அவ இந்த மாதிரி பண்ணிருக்கா என் மருமக. எனக்கு பத்மா வேணுமா, நீ போய் அப்பா கிட்ட பேசுமா? அவர் இத்தனை வருஷமா என்ன அடக்கி வச்சிருந்தாரு, இப்போ உன்னையும் அடக்கி வச்சிருக்காரு. நான் தலையெழுத்தேன்னு இருந்தேன், உனக்கு என்னடா? நீ ஆம்பளை பையன் தானே, எதுக்கு அப்பாக்கு பயப்படணும்னு இல்ல? பேச வேண்டிய நேரத்துல கூட எதுவும் பேசாம இருந்தா? அந்த பையன் சொன்னானே பொம்மைன்னு, அவன் சொன்னதுல எந்த தப்புமே இல்ல. அம்மா, ஏமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என்னால பேச முடியாம தான் பேசாம இருந்தேன். அம்மா, நீதாமா ஏதாவது பேசணும். அப்பாட்ட பேசுமா? பத்மா இல்லனா நான் உயிரோட இருக்க மாட்டேமா. டேய், என்னடா பேச்சு பேசுற? உன்னை சாகறதுக்கா நான் பெத்தேன்? இல்லம்மா, பத்மா இல்லனா நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேமா. நான் உயிரோட இருக்க மாட்டேன், செத்துருவாமா. சாவுடா சாவு. நானே விஷயம் கலந்து வச்சிருக்கேன், உனக்கு எதுக்கு சிரமம்? சாப்பிட்டு சாவு.
என்னங்க இப்படி பேசுறீங்க? மிரட்டலாடா உன் புள்ள. ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? அறிவு இருக்கா உனக்கு? உன்ன மாதிரியே பிடிவாதமா இருக்க மாறாம கொஞ்சம் பொறுமையான 25 கோடி வரும். எல்லாருமே வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம். அத புரிஞ்சுக்காம சாவரேன் சாவரேன்னா செத்து போடா. யாருக்காக இதெல்லாம் பண்ற? அப்போ மோதிய கூட சேர்ந்த பணத்தை எல்லாம் புதைக்க போறீங்களா, எரிக்க போறீங்களா? இல்ல இல்ல, எல்லாம் உன் பிள்ளைக்கு தானே. நீ அவங்க கூட சேர்ந்து ஒத்துவிடாம புரியுற மாதிரி எடுத்து சொல்லு. இதுக்கு மேல பிடிவாதம் பிடிச்சீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்த்து கொன்னுடுவேன். ப்ளீஸ்பா, எனக்கு பணம்லாம் வேணாப்பா, எனக்கு என் பத்மா தான் வேணும்ப்பா. இதுப்பாரா எழுத்து பேசுறான். என்ன எழுத்து பேச துணிஞ்சிட்டியா? யார் கொடுத்து தெரியும்? உன் பொண்டாட்டி கூட அப்படி மயக்கி வச்சிருக்காளோ? என்னடி எப்படி பேசுறது? நீ தான் சொல்லி கொடுக்குறியா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இப்ப சொல்றேன், நிலம் நம்ம கைக்கு வர வரைக்கும் இந்த பையன் இந்த ரூமை விட்டு வெளியே போக கூடாது. வந்தான்னு வை, நீ செத்த. இந்த ஆல்ட்ரல பேச முடியாதுமா, நல்ல உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட். செத்து தொலைறேன். அந்த ஆளுதான் என்ன போட்டு கொல்றானா? நீயும் ஏண்டா என்ன சாவடிக்கிற? நீ செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா? நீ போனதுக்கு அப்புறம் பத்மா மட்டும் உயிரோட இருப்பாளா? அம்மா, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? பத்மா இந்த வீட்டுக்கு வர்றது நடக்காது. உங்க அப்பா விட மாட்டாரு. இந்த ஆளு ஒண்ணு நினைச்சா சாதிக்காம ஓய மாட்டாரு. உன் கல்யாண விஷயத்துல அவர் தோத்ததே அவரால் தாங்கிக்க முடியல. அதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் இப்படி எல்லாம் பண்றாரு. பேசாம நீ பத்மா வீட்டுக்கே போயிடு. நீ முதல்ல பத்மா வீட்டுக்கு கிளம்பு.